Welcome to Trouble Free Online Service. Trouble Free Online Service க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாரார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எல்லாம் இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட் எப்போ, அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பில் ஆளுன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் இது கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸை பார்ப்போம். வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த ஜாப்க்கும். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் இங்கே வந்து விட்டுருக்காங்க. டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சவங்களாம் விண்ணப்பிக்கலாம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போய் பார்ப்போம் ஃபுல் டீடெயில்ஸை. கூகுளில் போயிட்டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே நம்மளோட வெப்சைட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பயன்பட்டுருக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது எஸ்எஸ்சி ஜேஇ ஃபஸ்ட் எடுத்துனே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ள வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளோட இதில் போட்டிருப்போம். ஸோ யாராருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்து போய் பார்ப்போம். டவுன்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணோம், அப்ளை லிங்க் இதில் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளோட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் சப்மிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இது விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 16/8/2023, அதாவது 27/7/2023 16/8/2023 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி 16/8/2023, அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேப்பர் ஒன் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இதுக்கான எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இதில் வந்து ஜேஇ அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெக்கார்ஜினஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெக்கார்ஜினஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் அண்ட் போர்டில் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஆனால் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிபிஷன் மெயின்டென்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப்பும் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பார்ப்போம். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்ஸ் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கோ விண்ணப்பிக்கலாம். தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அப் டு 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எஸ்எஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், அப் டு 32 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரஜ்வனா பிரம்மபுத்திரா போர்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபெராகா பரோச் ப்ராஜெக்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் இதுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க 3 இயர்ஸ் அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு விண்ணப்பிக்கலாம். ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிபிஷன் மெயின்டென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிபிஷன் மெயின்டெனிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மூணு பேருமே தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் எவ்வளோ இருக்குது போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் மொத்தமாக 431 வேகன்சிஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றுக்கும் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 65, எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 116, இடபிள்யூஎஸ்க்கு 43, அண்டர்ஸ்க்கு 175 கொடுத்துருக்காங்க. தென் சிவில் போஸ்ட்டுக்கு தென் அதேமாதிரி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி தான் அந்த ஃபஸ்ட் போஸ்ட் இது பண்ண முடியும். செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா
பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ், இதுக்கு வந்து 55 வேகன்சிஸ் இருக்குது. தென் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், 421 வேகன்சிஸ் இருக்குது அவங்க அறிவிச்சிருக்காங்க. தென் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா 124 வேகன்ஸும், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ஸில் சிவிலுக்கு வந்து 158 வேகன்ஸும், மெக்கானிக்கலுக்கு 23 வேகன்ஸும் அவங்க வந்து அறிவிக்கிற பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ரிவர் டெவலப்மெண்ட் கங்கா ரிசர்வேஷனில் வேகன்சி இன்மெண்ட் டியூ டு கோர்ஸ், ஸோ அது பின்னாடி தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஃபரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட்டில் வந்து சிவிலுக்கு வந்து 15 வேகன்ஸும், மெக்கானிக்கலுக்கு வந்து 6 வேகன்ஸி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து சிவிலுக்கு 29 வேகன்ஸும், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் 18 வேகன்ஸும், அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸில் சிவிலுக்கு 7 வேகன்சி விட்டுருக்காங்க. தென் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 1 வேகன்சிஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சிவிலுக்கு வந்து 4 வேகன்ஸியும், தென் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 1 வேகன்சி அவங்க அறிவிக்கை செஞ்சுருக்காங்க. நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் மெக்கானிக்கலுக்கு வந்து 1 வேகன்சி அவங்க வந்து அறிவிக்கை செஞ்சுருக்காங்க. மொத்தமாக 1324 வேகன்சி இருக்கிறதா அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எக்ஸாம் சிலபஸ் என்ன, எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருப்பீங்க மேக்ஸிமம், ஸோ இந்திய குடிமகன் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்னன்னா 1/8/2020 முடி மேலே பார்த்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது கொடுத்துருப்பாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி அன்ரிசல்டுக்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 13 இயர்ஸும், பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து யார் வருவாங்க, தென் ஓபிசி சர்டிஃபிகேட், பிசி எம்பிசி அந்த கேட்டகரியிலாம் ஓபிசின்ற அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. SSC.NIC.IN இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம், இல்லை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்கில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளும் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். தென் ஃபோட்டோ சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி 20 KB 50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ், இமேஜ் டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான எக்ஸாம்ஸ் சென்டர்ஸ்ன்றது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் ஒரு விடோ எதில் வருவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, நம்ம இதில் சதர்ன் ரீஜனில் வரும். எஸ் சார், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் வரும். ஸோ சதர்ன் ரீஜனில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், புதுச்சேரி, தெலுங்கானா எல்லாமே வரும். இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இதோட எக்ஸாமினேஷன்ன்றது எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் இருக்கும், 2 hours எழுதுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். பார்ட் ஏ பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பார்ட் பி பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லை ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக், நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதில் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் இருக்கிறதா அவங்க அறிவிக்கை செஞ்சுருக்காங்க. 2 hours எக்ஸாமினேஷன்ன்றது நடக்கும். தென் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். பார்ட் ஏ ஜென்ரல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் ஸ்ட்ரக்சரில் உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ், நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 2 hours வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஆன்லைன் எழுதுனமே இருக்கும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, அதை டீடெயில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், தென் வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன சிலபஸ், ஃபுல் சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க, உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஸோ இதை பற்றி டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மேல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இது அந்தமாரி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஜாப்பை நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.